வணக்கம் தினமலர் யூஎஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகும்போது ஆதார் ராம்நாத் பழனிக்குமாரோட டேரக்ஷன் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது. படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணாஸ் அவருடைய ஒய்ஃபை வந்து தொலைச்சிடுறாரு. கடைசியில் அவங்களோட ஒய்ஃப் கிடைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தான் படத்தோடைய கதையாக இருக்குது. இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய செகண்ட் ஆஃப் என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ஒரு சாமானிய மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள், ஏதோ ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சுன்னா கவர்மெண்ட் அவனை எப்படி சப்போர்ட் பண்ணுது, மிக முக்கியமாக கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாமே வந்து காசு கொடுத்து இங்கே இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸை எப்படி விலைக்கு வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் பார்த்துருப்போம். அதில் மிக முக்கியமாக ஹீரோ கேரக்டர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே மெயினான அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனர் கூட சண்டை போடுவார். அந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் பார்த்து நம்ம கை தட்டி ரசிச்சிருப்போம். ஆனால் ரியாலிட்டியில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஓனரும் நேரில் வந்து நின்று சண்டை போட மாட்டாங்க. அவங்களுடைய பிளான் எல்லாமே வந்து ஃபோன் மூலியமாக சொல்லி பேசி முடிச்சிருவாங்க, அவ்வளோதான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்கள் யோசிச்சு வச்சிருப்போம்ல, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமாக ரசிச்சிருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்க விஷயங்களை ரொம்ப சிம்பிளாகவே காட்டினதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன சேசிங் சீக்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் இனியாவோட கேரக்டர் திடுதுப்புன்னு ஒரு சம்பவம் நடந்தோம். அந்த சம்பவம்லாம் ரியாலிட்டிலேயே எப்படி இருக்குமோ அதை ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாகவே அணுகியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கேரக்டர்ஸ் மேலே அந்த சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. படத்தோடைய ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நமக்கு சொல்லிட்டாங்க, நம்மளுடைய கருணாஸுடைய ஒய்ஃப் தொலைஞ்சு போயிட்டாங்க, அதுக்கான ட்ராவல் என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டுமே எடுத்துட்டு படத்தோடைய இன்டர்வல் வரைக்குமே அது ஒரு எமோஷனல் ட்ராமாவாக மாற்றி, அது எப்படி அவங்க நம்பினாங்கன்னே தெரியல. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த ஒரு சின்ன போர்ஷன்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்றது, கண்டிப்பாக அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி கொண்டு போகலாம் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா படத்தோடைய அந்த ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷத்துலேயே புரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் எதை இதை ரொம்ப எலாபரேட்டாக காட்டுறாங்க, மிக முக்கியமாக போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அங்கே வர எல்லாருக்கிட்டையும் அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக காட்டணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய டேரக்டர் நினச்சிருக்காரு. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தேவையே கிடையாது, ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போயிட்டே இருக்கான். அதனால் படத்தோடைய கதை மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க, இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன யோசனை. படத்தோடைய காஸ்ட்டாக இருக்கட்டும், க்ரூ மெம்பர்ஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் படத்தோடைய பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கனால அது படத்தோடைய ஸ்க்ரீன்லையுமே தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள், மிக்சிங்கில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்ஸிங் இருந்துகிட்டே இருக்குது, நம்மளால் ரியலாக அந்த ஆடியோவை ஃபீல் பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க சொல்ல வந்த விஷயம், அவங்க சொல்ல வந்த மெசேஜ், மிக முக்கியமாக இங்கே வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் இல்லை, நம்ம வந்து ஒரு நார்மலான ஒரு காமனான மனுஷனாக இருக்கும் அப்படின்னா, இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் நினச்சா நம்மளை என்ன வேணால் பண்ண முடியும், நம்மளாம் அவங்களுக்கு ஒரு தூசு மாதிரி அப்படின்றத டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் ரொம்ப கரெக்டாக ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் இந்த ஆதார் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய தாட் ப்ராசஸை கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுலேயும் டாடா பேசுவீங்க. நான் பிரவீன் கே எஸ். பாய்.